ஹே படி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ரத்தம் தெறிக்க தெறிக்க பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க மூணு பேருமே ஒரு தனியாக ஒரு ஸ்கூலில் மாட்டிக்க அந்த இடத்துக்கு வந்த நாலு சைக்கோ கில்லர்ஸ், சாதாரண சைக்கோ கில்லர்ஸ் கிடையாது, அவங்க ஒரு கல்ட்டு கும்பலை சேர்ந்து பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான ஒரு பீப்புள். அவனுங்க வந்து அந்த இடத்துல ஒரு பொண்ணை நரபலி கொடுத்து ஒரு சாத்தானை எழுப்பிவிட பார்க்கும்போது அந்த சாத்தான் இவனுங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருது. அப்படி அந்த சாத்தான் என்ன பண்ணிச்சு, இவனுங்க அந்த சாத்தானுங்க கண்டுபிடிச்சானுங்களா, இவனுங்களுக்கு தேவையான வரத்தெல்லாம் வாங்கினாங்களா அப்படின்ற கதையை ரொம்ப த்ரில்லிங்காக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, ரத்தம் தெறிக்க தெறிக்க பிளடியாக சொன்ன ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவி தான் தி சாக்ரிஃபைஸ் கேம். ஸோ மூவி நல்லாயிருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மூவி பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ரெண்டு கப்புள்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு, அண்ட் இவனுங்க வந்து சீரியல் கில்லர்ஸ் போல், ஸோ அதனால் அவனுங்க சிம்பிளை வந்து அப்படியே ரத்தத்தாலேயே ஜெனலில் வரைய இந்த இடத்துல கட் பண்ணி டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு கனவாக வர மாதிரி காட்ட அந்த பொண்ணு அப்படியே பயந்து எந்திருக்கிறாள். இவன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர், பேர் கிளாரா. அவள் ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கா. அப்படியே ஜெனல் வழியாக எட்டி பார்க்கும்போது அங்கே நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. இவங்க பேர் சமந்தா. சமந்தா பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஆக்சிடென்ட்டில் இருந்துட்டாங்க போல். ஸோ அதனால் வந்து இங்கே அவரோட ஸ்டெப் ஃபாதரோட உதவியால் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கா தங்கி. குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ்க்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட டீச்சர், இவங்க பேர் ரோஸ். ரோஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் கிளாரா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதெல்லாம் கவனிக்காம அவ பாட்டுக்கு எதையோ ஒன்று கிறுக்கிட்டு உட்காந்துருக்கா. இதை சமந்தாவும் பார்க்குறா. இவன் என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி வியாடாக பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு. லஞ்ச் பிரேக்லாம் விட்டதுக்கப்புறம் சரி லஞ்ச்லேயாவது அவட்ட போய் பேசலான்னு பார்த்தா அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தனியாக தான் இருக்கா. அப்போ கரெக்டாக வேறு பொண்ணுங்கள்லாம் வந்துடுவோம், இந்த சமந்தா பொண்ணு அமைதியாக உட்காந்துக்கிறா. அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டீமில் ஒரு மர்டர் நடந்துச்சுல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு மர்டர் மட்டும் நடக்கல, அதே மாதிரி ஏகப்பட்ட மர்டர்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி தான் அவங்க வந்து நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்க, இதை வந்து பிரின்சிபல் பார்த்துட்றாங்க. இந்த நியூஸ் பேப்பர் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து உடனே டீச்சரோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி மாட்டி விட்டுறாங்க. பிரின்சிபலும் அப்படியே முறைச்சிட்டு போக டீச்சருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அந்த நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு அவங்க போய் அவங்க பாய் ஃப்ரெண்ட்டை கேட்குறாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அப்படின்னு. அவங்க தொல்லை பண்ணாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவரு ஒரு மாதிரி சொல்கிற. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா லவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்னும் ஒருத்தர் சொல்லிக்கல போல. அங்கே கட் பண்ணால் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ்க்கு என்னால் வந்து கூப்பிட்டுக்க முடியாது, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கூப்பிட்டுக்கிறேன், நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான், சமந்தாக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. இங்கே கட் பண்ணால் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வில்லனுங்களை கட்டுறாங்க. அவனுக்கு நாலு பேர் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் அவனுக்கு பாட்டுக்கு ஒரு ப்ரீஸ்ட்டை பிடிச்சி அவரோட வயிற்றை பார்க்கும்போது அவரோட வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது, ஒரு மச்சம் மாதிரி. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தோளோடு கட் பண்ணி எடுத்துடுறானுங்க. அண்ட் அந்த ப்ரீஸ்ட்டையும் கொண்டுடுறானுங்க. எதுக்கு இவனுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நமக்கு தெரில. கட் பண்ணால் இதெல்லாம் வந்து கிளாராக்கு கனவாக வந்திருக்கும் போல. அவள் ஒரு மாதிரி அப்படியே பயந்து எழுந்திரிச்சு உட்கார்றா. வெளியே பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நம்ம டீச்சர் இருக்காங்களா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் வந்து பிரின்ஸிபலை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ அவர் அப்புறம் இந்த டீச்சரு அப்புறம் நம்ம ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இங்கே இருக்க போகிறாங்க போல். மற்றபடி ஸ்கூலில் யாருமே இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் டீச்சர் வந்துட்டு சரி வாங்க நம்ம போய் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி கிளாரா வந்து யார்ட்டையும் பேச மாட்டா, அவள் ஒரு மாதிரி மூச்சு திருப்பிட்டு போயிட. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினும் ஒரு மாதிரி கடுப்பில் இருக்காங்களே அவங்க அப்பா மேலே. ஸோ அவங்களும் மூச்சு திருப்பிட்டு போயிட டீச்சருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டிவியில் பயங்கரமாக நியூஸ் ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு நிறைய கில்லர்ஸ் வந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து சமந்தா ஒரு மாதிரி பயத்தோடு படுத்துகிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டீச்சர் வந்து பேசுகிறாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, எங்கள் அப்பா வந்து என்னை கொஞ்சம் நாள்லேயே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார், ஆனால் இப்போ என்னடானா இவர் கூப்பிட்டே போக மாட்டேன்னு சொல்கிறாரு, என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி. இவங்களும் வந்து உடனே சின்னதாக ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுறாங்க, நீ கொஞ்ச நாள் தான் ஸ்கூல் படிப்பேன், அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், நீ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிடுவே, இப்போ நீ தானே உன்னை பார்த்துக்கணும், அப்புறம் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அவளும் வந்து அதை ஃபீல் பண்ணுறா ஆமால அப்படின்ட்டு. கீழே வந்து ஓட்கா பாட்டில் இருக்கும், நீ வேணால் கொஞ்சம் போய் குடிச்சுப்பாரு, அப்படியே எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா, நம்ம இங்கே குக்கிங்க்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி டீச்சர் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நம்ம ஸ்கூலாக இருந்தால் அவ்வளோதான், அவங்களே போய் சரக்கடின்னு சொல்கிறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு போகிறா. அங்கே போனால் அவ்வளோதான், அது வேறு லெவலில் ஹாரிஃபைங்காக இருக்குது, ரொம்ப இருட்டாக பயங்கரமாக இருக்குது. இவள் அப்படியே பொறுமையாக நடந்து உள்ளே போகிறா. எல்லா பேப்பரத்துலேயும் வர மாதிரி லைட்டை போட்டால் லைட் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆக, இவள் ஓட்கா போட்டில் தேடிட்டுருக்கா, அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா. கொஞ்சமாக அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு சரி மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு திரும்பினா பின்னாடி கிளாரா வந்து பேய் மாதிரி நின்றுட்டுருக்கா. பயந்துடுறா இவ, நீ என்ன பண்ணுற இங்கே அப்படின்ற மாதிரி கிளாரா கேட்கும்போது, அதை வந்து நான் கேட்கணும்,
நீ என்ன பண்ணிருக்க இங்கே அப்படின்ற மாதிரி சமந்தா கேட்குறா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உள்ளே போக, அங்கே போனால் நிறைய புக்ஸ் இருக்குது, இதெல்லாம் என்ன புக்ஸு அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் வந்து நம்ம படிக்க வேணாம் அப்படின்றனால இங்கே கொண்டு வச்சுருக்காங்க, நான் எப்போவும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா உட்காந்து ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாள். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட சும்மா அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்க, அப்போ வந்து கிளாரா கேட்குறா, நீ ஏன் வந்து போல வீட்டுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து என்னை கூப்பிட்டு போல அப்படின்னு. அதுக்கப்புறம் சரிவா மேலே போகலாம், மிஸ்ஸு திட்டுவாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க ரெண்டு சரி ஓகே அப்படின்ட்டு மேலே போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் அப்படியே வந்து நம்ம வில்லன்ஸை தான் காட்டுறானுங்க. அவனுங்க நாலு பேர் அப்படியே ஜாலியாக காரில் என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீர் வந்துருது, தெரியாதனமாக அதை ஏற்றி கொண்டுடுறானுங்க. சரி அதை ஓரமாக இழுத்து போட்டு போகலாம் அப்படின்னு அதை ஓரமாக இழுத்து அந்த பக்கம் போட்டு இவங்க பாட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது வேற ஒரு போலீஸ் வந்துடுறாரு. அவர் வந்து நார்மலாக பேச்சு கொடுத்துட்ருக்காரு, என்னாச்சு இடிச்சிட்டிங்களா தெரியாமல் அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் சரி எங்கேருந்து வரீங்க என்ன ஏது எல்லாம் கேட்டிருக்காரு. இவங்களும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா இவனுங்க வெட்டி எடுத்துட்டு வந்தானுங்களே அந்த ஃபாதர் வயிற்றுலேருந்து ஒரு தோல் மாதிரி, அது அங்கே கிடக்கவும் இதை வேற அந்த போலீஸ்காரர் எடுத்து பார்த்துடுறாரா. இவனுங்க வேற பார்த்தீங்கன்னா அவர் மண்டையிலே அடிச்சிடவும் அவர் கையில் கன்று வச்சுருந்துருக்காரு, அதை வச்சு டிரைவரை சுட்டுறாரு. ஸோ இந்த கில்லர்ஸ் அப்படியே அந்த போலீஸ்காரரை சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறானுங்க. இந்த பக்கம் கட் பண்ணால் கிளாரா ஒரு மாதிரி விருக்கு நிதிக்கிறா, நமக்கே தெரியும் அவளுக்கு கனவு வந்துருக்காட்டுருக்கு. ஸோ சமந்தா வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றா, வா நம்ம போய் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணணும், டீச்சர் சொல்லியிருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு டீச்சரும் வந்துடுறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா டின்னர்லாம் அப்படியே செட் பண்ணிருக்கும் போது அப்போ பார்த்திங்கன்னா வெளியே ஏதோ கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. கண்டிப்பாக வந்து டீச்சரோட பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஆர்வமாக கதவு திறந்து பார்க்க, அங்கே பார்த்தா இவனுங்க வந்து நிற்கிறானுங்க வில்லனுங்க. இங்கே மாதிரி என் ஃப்ரெண்டு கொஞ்சம் அடிபட்டுருக்குங்க, கொஞ்சம் உள்ளே விட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்ல, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இங்கே பண்ண முடியாதுங்க, இது ஸ்கூலு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவு சத்தம் பார்க்கும்போது அவனை கேட்க மாட்டானுங்க. அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த குரூப்லேயே வந்து ஒரு பொண்ணு இருப்பாளே, அவள் வந்துடுறா, நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எங்கே இருக்குது நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படியே இவங்களை மிரட்டிட்டு உள்ளே வர, உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரோஸ் டீச்சர் இருக்காங்களா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம கிளாராவை பார்த்துட்டு, நீ உனக்கு எதாவது அக்கா கீத்து இருக்காங்களா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, வில்லனும் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட நேம்லாம் என்ன அப்புறம் டீச்சரோட நேம் என்ன எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணியாச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்மெல் வருதே, டின்னர் எதாவது சமைச்சிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓவன் திறந்து பார்க்கும்போது அங்கே டர்க்கி இருக்குது. பரவாயில்லையே டர்க்கி மேஷ் பொட்டேட்டோஸ்லாம் இருக்குது, டின்னர் இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டீச்சருக்குனா கோவம் வந்துடுது, மரியாதை இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க இவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. அப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிசர் எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே கிளாரா சமத்தா அவங்க ரெண்டு ஓடுங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்ல அவளுங்கெல்லாம் ஒரு பக்கம் ஓடற, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கிளாராவும் சமந்தாவும் டோர் கிட்டே போயிட்டாங்க. சமந்தா வந்து வா போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது கிளாராக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணிட்டு அவள் பாட்டு குடுகுடுன்னு உள்ளே ஓடிடுறா. இந்த பக்கம் பார்த்தா இந்த டிரைவர் இருக்கா பார்த்தியா, அவன் பேர் டக்கு, அந்த டக்கு பார்த்து கத்தி எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேர்த்து துரத்த ஆரம்பிக்க சமந்தாவும் பின்னாடியே ஓடிடுறா. போய் அவங்க பார்த்துக்க வந்தீங்கன்னா இந்த டைனிங் ஹால் இருக்குள்ளே அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் டேபிள் கடையில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே இவங்களை துரத்த, கரெக்டாக பார்த்தீங்கன்னா சமந்தா என்ன பண்ணுறான்னா அவன் ஏமா அந்த கேப்பில் ஒரு சேர் எடுத்து தலையிலே அடிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் கையில் இருக்கிற கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா கிளாரா எடுத்துக்கிறா, அந்த கத்தியை வந்து குடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டக் என்ன பண்ணுறாங்கன்னா சமந்தாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு மிரட்டுறா, மரியாதையை அந்த கத்தியை கொடுன்னு. சமந்தா கொடுக்காத கொடுக்காதுன்னு சொல்லியும் இவ பார்த்தீங்கன்னா கத்தியை பாட்டுக்கு அழகாக அவன்கிட்ட கொடுத்துருவோம். இந்த பக்கம் நம்ம ரோஸ் டீச்சர் தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருலே அவர் வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே வந்து இவங்க ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டு கத்துறாங்க, இங்கே வா இங்கே வா அப்படின்னு. அவரும் பார்த்துடுறாரு, கரெக்டாக அவர் நடந்து வரலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குண்டை ஒருத்தர் இருப்பான் இல்லையா அவன் வந்து தலையிலே அடித்து அவரை மட்டை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த பக்கம் ரோஸும் மாட்டிக்கிறாங்க நம்ம வில்லன்ட்ட. ஸோ எல்லாரையும் பிடிச்சி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வாயை கையெல்லாம் கட்டி உட்கார வச்சிருக்கிறாங்க. இவனுங்க பாட்டுக்கு ஒன்னா ப்ரேயர்லாம் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் உட்காந்து வாயை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோஸ் கிட்ட வந்து இந்த வில்லன் சொல்கிறான், இந்த சாப்பாடு சூப்பராக இருக்குது, நீ சமைச்சது நீ சாப்பிட்டு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை வாயை மட்டும் அவுத்து விடுறானுங்க, கையை அவுத்து விடாமல். அப்புறம் அவங்க பிளேட்டில் கொஞ்சமாக சாப்பாடு வச்சு சாப்பிடு அப்படின் போது அவங்க வந்து கையை அவுத்து விட நான் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. இல்லையே உன்னால் அப்படியே ரீச் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி நாய் சாப்பிட்ற மாதிரி அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. அவங்க சாப்பிட மாட்டேன் நட முடிக்கும் போது மூஞ்சியை கொண்டு வந்து பிளேட்டில் வச்சு தொல்லை பண்ணுறான் இந்த வில்லன்.
அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கான் இல்லையா, அவனை பார்த்துட்டு சரி இவன் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுறக்காக ரிங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூடுன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் பேர், அவன் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல்லாம் பண்ணிட்டு இவன் கையில் ரிங்கையும் போட்டு விடுறான். ரோஸ் கிட்டே கேட்குறான் இந்த ஜூடை உனக்கு இவ்வளோ பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் வந்து ஆமாம் என் பாய் ஃப்ரெண்டு எனக்கு அவனை பிடிக்கும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா உடனே அவனை பிடிச்சி அவன் கழுத்தில் கத்தி அறுத்து அவனை அங்கேயே கொன்னுடுறாங்க கண்ணு முன்னாடியே. ரோஸுக்குன்னா கதறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரில, கதறி கதறி அழுகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரெண்டு பொண்ணுங்களுக்குன்னா அல்லு, அதில் கிளாரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கா, ஆனால் சமந்தாக்குன்னா செம பயம், அவள் அப்படியே அது ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்ருக்கா. சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும், இதுக்கப்புறம் வர சீன்ஸுமே மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா நம்ம மூணு பொண்ணுங்களையும் இழுத்துட்டு போய் ஒரு ஹாலில் கட்டி போட்டு உட்கார வச்சுருக்கானுங்க. இந்த வில்லன் தான் பயங்கரமாக பாட்டெலாம் போட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவனுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கானுங்க அப்படின்னா இவனுங்க வந்து பயங்கரமான கழுட்டு கும்பல் மாதிரி ஏதோ ஒரு ரிச்சுவலை பண்ணும் அப்படின்றக்காக தான் வந்திருக்கானுங்க. அந்த ரிச்சுவல் மூலயமா ஒரு டீமனை இவனுக்கு எழுப்பிட்டுருவானுங்க, அந்த டீமனை இவனுக்கு ரிலீஸ் பண்ணிட்டானுங்கன்னா அதுக்கிட்டேருந்து வந்து வரங்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்றக்காக தான் இங்கே வந்திருக்கானுங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளவும் பண்ணோம், இத்தனை கொலைகள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து கொலை பண்ணானுங்கள அதெல்லாம் சும்மா பண்ணலையாமா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வயிற்றில் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், இந்த ஃபாதரோட வயிற்றுலேருந்து கட் பண்ணானுங்களே அதே மாதிரி, ஸோ அந்த சிம்பிள்ஸ்லாம் அது ஒரு பசில் மாதிரி இருக்க மாட்டிருக்கு, அதை அப்படியே அங்கே அரேஞ்ச் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி வரைகிறானுங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நாங்கள் ஒருத்தரை பலி கொடுக்க போகிறோம், உங்களை யாராவது ஒருத்தர் இன்னசென்ட்டாக வந்து நாங்கள் பலி கொடுத்துருவோம், ஆனால் கவலைப்படாதீங்க மூணு பேரையும் கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கா. இவன் இங்க பேசிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் டீச்சர் வந்து அவங்க கையில அந்த ரிங்க போட்டு விட்டாலும் இந்த வில்லன் அந்த ரிங்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேப்பை ஃபுல்லா அறுத்துட்டு இருக்காங்க. சரி இப்ப யார பலி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட வந்து அப்படியே பேசும்போது இவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த டேப்பை அவுத்துறாங்க. அவன் மூஞ்சிலேயே ஒண்ணு வச்சுட்டு போய் கத்தி எடுக்க போகும்போது அவன் இழுத்து போட்டுறான், நம்ம ரோஸ் டீச்சர் மேல ஏறி உட்கார்ந்து அவங்க மூஞ்சிலேயே ஒண்ணு வச்சு அவங்கள மட்டும் பண்ணிடுறான். அவங்கள அப்படியே தர தர தரன் முடிய பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்கள அந்த சர்க்கிள்குள்ள வச்சு நாங்க சாத்தானுக்கு பலி கொடுக்க போறோம், சாத்தானே இந்த பலி ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் நெஞ்சிலேயே கத்தி இறக்க இந்த பக்கம் சமந்தா பயங்கரமா கதறா. ஆனா கிளாரா பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா இருக்கா, அவனுங்களே சொல்றானுங்க இவ ரொம்ப கோஆபரேட் பண்றாப்பா அப்படின்னு, அவ்வளவு நார்மலா உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ரோஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரத்தம் சிந்த சிந்த அப்படியே அந்த சர்க்கிள்லயே விழுந்து இறந்து போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அப்படியே லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது, காத்தெல்லாம் அடிக்குது, என்னடா இது டீமர் வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சா டக்குன்னு எல்லாம் ஆஃப் ஆயிடுது. இவனுங்களுக்கே ஒண்ணுமே புரியல, அவள்தானா முடிஞ்சிருச்சா, டீமன் வரவே இல்லை, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்க, பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடறானுங்க. இந்த பக்கம் இந்த டக் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இதுல பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. அவன் வந்துட்டு ஏ என்ன இவ்வளவுதானா, இதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தோமா, இதுக்கு தான் இவ்வளவு பேரை கொண்டோமா அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் விடு, என் கையில பாரு அடிபட்டு இருப்பாரு, இதுக்கு தான் இவ்வளவு அடி வாங்கினே அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஜூடுக்கு அவனுக்கும் கடுப்பாயிருது, என்னாச்சு சொல்லு மேசி, என்னாச்சு இவ்வளவுதானா, டீமன் எங்க காணும், என்னாச்சு இந்த இதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நான் போய் பேஸ்மெண்ட்ல இருந்தா அந்த புக்கை எடுத்தேன், ஸ்கூல்ல இருந்தா நான் அந்த புக்கை கண்டுபிடிச்சேன், சோ கண்டிப்பா அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா இவ பேஸ்மெண்ட் கூட பின்னாடியே அந்த ஜூடும் ஓடிடுறான். சோ இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா இவளுகளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவையும் கிளாராவையும் பாத்துக்கிறதுக்காக இவனுக்கு ரெண்டு பேர் உட்காந்துருக்கானுங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா கிளாரா அவளோட வேலைய ஆரம்பிக்கிறா. ஆமா நீ இந்த டீமன் கிட்ட என்ன எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லி அந்த டகு கிட்ட கேட்கும் போது அவன் வந்து அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறான். ஓ நீங்கள் இந்த டீமனை விடுவிச்சு அதன் மூலயமா வந்து அதுக்கிட்ட நீங்கள் எதாவது ரிவார்டு வாங்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம், ஆனால் எனக்கு இதில் பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த டக் சொல்கிறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குண்டா இருக்காங்களே அந்த குண்டை, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போடா, எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது, மேசிக்கு தான் இதில் நிறைய கனவு வரும், அந்த கனவுகளை வச்சு தான் அவங்க வந்தா, ஸ்கூலில் தான் அவள் இந்த புக்கெல்லாம் கண்டுபிடிச்சா, அந்த ரிச்சுவல் எப்படி பண்ணுன்ற புக்கை, அதுலேருந்து ஒரு பேஜை கிழிச்சிட்டு வந்து தான் நாங்கள் இந்த ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இப்போவே வந்து என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும் போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டக் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இவங்க ரெண்டுத்துக்குள்ளே மாற்றி மாற்றி ஒரு வாக்குவாதம் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா எனக்கு இப்போ ஏதாவது குடிக்க வேணும் அப்படின்ற மாதிரி இவன் டக்கு கேட்கும்போது நம்ம கிளாரா இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து அப்படியே இன்னும் நல்லா பேசி கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஆமாம் உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து ஆமாம் அப்படின்றான். அப்போது ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட நீ போய் பேச வேண்டியதானே, நீ ஏன் அவள் கூட க்ளோஸாக இருக்க மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது அதான் ஜூடு இருக்கானே அவன் கூட தான் இவள் க்ளோஸாக இருக்கா, ஏன் கூடலாம் அவள் பேச மாட்டா, என்னெல்லாம் கண்டுக்க கூட மாட்டா அப்படின்ற மாதிரி இவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ ஏதாவது வேணும் வைனு இல்லைன்னா சரக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு இவன் வந்து அலைஞ்சிட்ருக்க. இதை பார்க்குற சமந்தா வந்து
பேஸ்மெண்ட்டில் வந்து ஓட்கா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் வந்து வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குண்டை மட்டும்தான் இருக்கான் இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்துக்க. ஸோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவனையும் எப்படியா டைவெர்ட் பண்ணிடலாம், இவனையும் எப்படியாவது பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான் இவங்க ரெண்டே யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த டக் இருக்காலேயே அவன் பேஸ்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பேஸ்மெண்ட் குள்ள போன இவங்க ரெண்டு பேரை கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா அந்த புக்கை தேடிட்டு இருக்க. ஃபைனலாக இந்த பொண்ணு வந்து அந்த புக்கை கண்டுபிடிச்சிடுறா. அப்போதான் இவன் வந்து இந்த புக்கு இவளுக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்கிறா. இவன் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருப்பா போல. அவள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டு இருக்கும்போது அவளுக்கு என்ன பண்ணிடறானுங்கன்னா பேஸ்மெண்ட் கூட லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுறாளுங்க. ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக அவள் இங்கே இருந்திருக்கா. அப்போ தான் அந்த புக்கு அவள் கண்ணில் பட்டிருக்கு. அதுலேருந்து ஒரே ஒரு பேஜை மட்டும் கிழிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து இந்த டக் இருக்காலே அவன் ஒரு பக்கம் அப்படியே இந்த பேஸ்மெண்ட் எங்கே தாண்டா இருக்குது, எங்கடா வச்சுக்கிறீங்க பேஸ்மெண்ட்டை அப்படின்னு அவன் அப்படியே புலம்பிகிட்டே தேடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கிளாராவை கட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக எந்திரிக்கிறா. அவள் கை கட்டலாம் வந்து நம்ம சமந்தா அவுத்து விட்டா போல. ஸோ பொறுமையாக அப்படியே எந்திரிச்சவ நேராக உங்ககிட்ட வந்து நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அந்த குண்டனோட காதில் போய் நீங்கள்லாம் நரகத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்ல, இது பார்த்தீங்கன்னா அவன் கேட்டோன்னே ஒரு மாதிரி வசியான மாதிரி ஆயிடறான். அதே சமயம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வந்து கீழே இருக்கிறவங்களுக்கும் கேட்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுறாங்க. என்ன இது, எங்கேருந்து வந்து இந்த சவுண்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை கிளாரா என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட நான் ஒன்று காட்டணும்னு சொல்லிட்டு அவளோட வயிற்று அப்படியே காட்டுறா பாருங்க. அந்த வயிற்றுல இந்த ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, சர்க்கிள் அந்த சிம்பிள் அப்படியே அவளோட வயிற்றுல வரைஞ்சிருக்கு. இதை பார்த்த உடனே அவ்வளோதான் இந்த குண்டை ஒரு மாதிரி ஆயிடுறான். அதுக்கப்புறம் இந்த கிளாரா வந்து அவளை வெளியே விடு, சமந்தா வெளியே போக விடு அப்படின்னு சொல்லி இவனை மிரட்டவும் இவனும் வந்து பயந்துடுறான். பயந்துட்டு சமந்தா வெளியே போக விட்டுட்டு அதுக்கப்புறம் சமந்தா வந்து கேட்குறான், நீயும் வா ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு. அவன் வந்து இல்லை நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சமந்தா பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த டிரைவர் இருக்கான் இல்லையா இந்த வில்லன், அந்த ஜூடுக்கு என்னாச்சுன்னு தெரியல அவன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி அவன் வந்து இந்த பொண்ணு இருக்காளே அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். அவன் ஒரு பக்கம் வந்து இந்த டீமன் எங்க டீமன் எங்க நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் வா அப்படின்ற மாதிரி டீமன் கூட பேசுறன்ற பேர்ல தனியா பேசிட்டு அவன் பாட்டுக்கு பைத்தியக்காரனோட கத்திட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த டக் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சி வந்துடுறான். அவன் வந்ததுக்கு அப்புறமா வந்து என்னாச்சு அவனை அடிச்சானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க புக்கு கிடச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அந்த புக்கை படிக்கும் போது தான் தெரிய வருது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த டீமன் வந்து உரு இவங்க வந்து நரகத்துல இருந்தெல்லாம் கூப்பிடல, அந்த டீமன் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கூல்லயே தான் இருந்திருக்கு, இந்த ஸ்கூல்ல வந்து அடைஞ்சிருந்திருக்கு. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பலி எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஒரு பலி ஒன்று கொடுக்கணும், அதுதான் வந்துட்டு குற்றம் பண்ணவங்க அதாவது பாவம் பண்ணவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள வந்து பலி கொடுக்கணும். அப்படி பலி கொடுக்கறது மூலியமா அந்த சாத்தான் வந்து ஒட்டு மொத்தமாவே ஃப்ரீ ஆயிரும். ஸோ அந்த சாத்தான் இந்த ஸ்கூல்லயே தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த சாத்தான் யாராவது உடம்புல இருக்குமா அப்படின்னு இவன் கேட்க, அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. டக்குன்னு என்ன பண்றான்னா எல்லா ஸ்கூலுமே ஒரு ஆல்பம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆல்பம் மாதிரி எடுக்கிறா. அதுல தேடி பார்க்கும் போது கிளாராவோட போட்டோ இருக்கு, ஆனா கிளாராவோட பேருக்கு பக்கத்துல அவளோட டீடைல்ஸ் எதுவுமே போடல. இதை பார்க்குற இவளுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது, நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடுவில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வேகமாக அங்கேருந்து கிளம்ப, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூடை தான் கட்டுறாங்க. அவன் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் லூஸே மாறிட்டான். அவன் ஒரு மாதிரி தேடிட்டு இருக்கான் அந்த டீமன் எங்கன்னு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சமந்தா அங்கே இருக்கவும் அவள் பார்த்தீங்கன்னா இவங்கிட்டேருந்து மெதுவாக அவனுக்கு தெரியாமல் தப்பிச்சு அவள் வெளியே ஓடிடுறா. இந்த பக்கம் இவன் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ மிரட்ட போகிறான். இவன் என்ன நினச்சிக்கிறான்னா இவனுக்குள்ளே தான் அந்த டீமன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் தான் அந்த டீமன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சை அவனே கிழிச்சிக்கிறான். கிழிச்சிக்கிட்டு நெஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானோட சிம்பிளை வேற வரைஞ்சிட்டு இருக்கான். இவன் இங்கே வந்து லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மேசி பொண்ணு இருக்கால அவள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் செவத்தில் ஒட்டியிருக்கும் அதை பார்த்துருப்பா. ஸோ வேக வேகமா அங்க போய் பார்க்கும்போது அங்க போய் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா வருஷங்கள்லயுமே பாத்தீங்கன்னா இந்த கிளாரா பொண்ணு இருந்திருக்கா, அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் மாறி இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த கிளாரா பொண்ணு எல்லா இதுலயுமே இருந்திருக்கா, போட்டோ ஃப்ரேம்லயுமே. அப்படின்னா அவ எத்தனையோ வருஷங்கள்லாம் இங்க இருக்கா போல. ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே சர்க்கிள் பண்ணுறா. இப்போதான் அவங்களுக்கு புரியுது அந்த டீமன் வேற யாருமே இல்லை, அது கிளாரா தான். கிளாராவோட உருவத்தில் அந்த டீமன் இத்தனை வருஷமாக இந்த ஸ்கூலுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க ரிச்சுவல் பண்ணது மூலயமா அந்த டீமன் வந்து இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக போகுது அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க இதை ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அந்த லூசு பையன் இருக்காங்களே ஜூட் அவன் வந்துடுறான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் டீமன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கா ஏ நீ எல்லாம் ஒன்றும் டீமன் இல்லைடா அந்த பொண்ணு தான் தான் டீமன் அப்படின்னு சொல்லும்போது இவன் நம்ப மாட்டிடான். ஏ நான் தான் டீமன் நான் தான் டீமன் அப்படின்ட்டு லூசு மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த குண்டா இருக்காலே அவன் வந்துடுறான். உடனே இந்த ஜூடு போய் சொல்கிறான், டே நீயே பாருடா நான் தான்டா டீமன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனா இவனை தூக்கி போட்டு மிதிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் நெத்தியில் வந்து நம்ம கிளாரா ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி ரத்தத்திலேயே வரைஞ்சி
வச்சிருக்கா, அதாவது அந்த சாத்தான் சிம்பிள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதோ சிம்பிள் வரைஞ்சி வச்சிருக்கவும் அவன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து கிளாராவோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். ஸோ அதனால் இப்போ கிளாரா பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்க கட் பண்ணால் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து நமக்கு தோணும் சமந்தா போனாலே அவள் என்ன ஆனான்னு, அவள் வேக வேகமாக ஓடி வந்து செக்யூரிட்டி பூத் இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துக்கு வந்துடுறா. அங்கே வந்து பார்க்கும்போது அந்த செக்யூரிட்டி செத்து கிடக்குறானா. அதுக்கப்புறம் வந்து வேக வேகமாக ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா, இந்த மாதிரி நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம், உள்ளே என் ஃப்ரெண்டு வேற மாட்டிக்கிட்டா, அவன் கொலகாரன் கிட்ட மாட்டிக்கிட்டு அவள் கஷ்டப்படுறா பாவம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கா. நமக்கு தான் தெரியும் அந்த கொலகாரன்ட்டு அவன் மாட்டினாலா இல்லை அவனுங்க அவள்கிட்ட மாட்டினானுங்களா அப்படின்னு இவன் இங்கே பயத்தோட சொல்ல, அவங்க வந்து சரி ஓகே நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறோமா, நீ பத்திரமா இரு உன் ஃப்ரெண்டையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வச்சிடறாங்க. இங்கே இப்படியே இவ பரபரப்பாக யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் காட்டுறாங்க கிளாரா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கா. இந்த ஸ்கூலில் எத்தனையோ வருஷங்களாக நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு விடுதலை கிடைக்க போகுது நீ சொல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, நீ எங்களுக்கு ஏதாவது வரம் கொடுப்பேன்றது தானே நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், ஆனால் நீ என்ன பண்ணுற எங்களை கொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் எனக்காக பலி கொடுத்தீங்க இல்லையா, ஸோ உங்களை நான் கொண்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துலேருந்து பூரணமாக விடுதலை கிடச்சிரும், அதுதான் வந்து என்னோட பிளானே அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கெல்லாம் பயமாயிடுது. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த குண்டன்ட்ட சொல்லி ஒவ்வொருத்தரையும் வந்து ஒன்று ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு அந்த குண்டை என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணு இருக்காலையா மேசி அவள் தலைமுடியை கட் பண்ணுறா, அதுக்கப்புறம் அந்த டக் இருக்கால அவன் கையை வேற வெட்டி விட்றா, அவனா கையை வெட்டும் போதே கத்துறா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மேசி, நீ தலைமுடி இல்லைனாலும் அழகா இருக்க மேசி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, இவ கடுப்பா வரா எந்த நேரத்துல என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு. இந்த பக்கம் இந்த ஜூட் இருக்கால அவன் இன்னுமே வந்து அந்த இதுல இருந்து வெளியே வரல, நான் தான் டீமன் நான் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது யாராக்குனா சிரிப்பு தான் வருது. டே அவனுக்கு நான் சொல்கிறதே புரிய மாட்டேங்குதுரா, நீ அவன் காதை வெட்டுறா அப்படின்னு சொல்லி இந்த குண்டன்ட்ட சொல்ல அவனும் இவன் காதை வெட்டிடுறான். ஸோ இப்படியே இவங்க ஓர்த்தட்டேருந்து ஒன்று ஒன்று எடுத்ததுக்கப்புறமா இப்போ இவங்க எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டக் இருக்கான்ல அவனை தான் கொல்றா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் இருக்காலையா ஜூடு, அவனை நெஞ்சிலேயே குத்தி அவனை கொல்ல. இப்போ மூணாவதாக இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவன் கொல்லலாம் அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமந்தா இருக்கால அவள் வந்து கோடாலி எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறா. இந்த கிளாராவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து பார்த்தா இங்கே இவனுங்கெல்லாம் செத்து கிடக்குறானுங்க, என்னடா நடக்குது இங்கேன்ற மாதிரி அவள் முடிச்சுட்டு இருக்கா. கிளாரா என்னாச்சு இங்கே என்ன இப்படி இருக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது கிளாராக்குனா கடுப்பாயிடுது, உன்னை நான் போக சொன்னேன்ல நீ எங்கே இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு. இந்த பொண்ணு இருக்கால அந்த கேப்பில் இந்த மேசி பொண்ணு வேற தப்பிச்சு ஓடிடுறா, அவள் ஒரு பக்கம் ஓட. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் இருக்கு இல்லையா அவன் என்ன பண்ணுறானா அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி முணுமுணுக்கிறா ஏதோ ஒரு மந்திரத்தை. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேசிக்கிட்ட வந்து அந்த சாத்தான் போக அப்படியே அந்த சாத்தான் அவளை கொல்ல பார்க்குது. பட் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த சமந்தா வந்து இவளை பிடிச்ச ஆட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் அந்த மேசி பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சிடுறா, கரெக்டாக மெயின் ரோட்டை வேற ஓடிறா. அப்போ தான் வந்து அந்த கிளாராவோட முழு உருவமே சமந்தாக்கு தெரியுது. அவள் அப்படியே அந்த இடத்துல பறந்துக்கிட்டே சொல்கிறா, நான் இந்த ஸ்கூலில் பல வருஷமாக மாட்டிக்கிட்டு இருந்தேன், நீ இங்கே ஒரு கிறிஸ்மஸ்க்கு இருந்ததுக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணியே, நான் இவ்வளோ வருஷமாக இங்கே மாட்டிகிட்டு இருக்க அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல, சமந்தா வந்து நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே நான் உன்னை கேர் பண்ணிக்கணும் தானே நினச்சேன் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இவன் வந்து நீ என்ன என் ஃப்ரெண்டா, நான் ஒரு சாத்தான் எனக்கு யாரும் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை நீயே முடிச்சு வச்சிரு இல்லைனா நானே அவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லவும் சமந்தாக்கும் வேறு வழி தரல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேசி பொண்ணும் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி கரெக்டாக வெளியே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது சமந்தா போய் கோடால் எடுத்து நச்சுன்னு உன்னை முதுகுலேயே வைக்க அந்த மேசி அங்கேயே செத்துடுறா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுவல் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகவும் கிளாரா அந்த சாத்தான் அப்படியே டோட்டலாக வந்து விடுதலாயிடுறா. பல வருடங்களுக்கு அப்புறமா அவள் விடுதலையானதும் அப்படியே அந்த காற்றை ஃபீல் பண்ணுறா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா போலீஸ் வேறு அங்கே வந்துடுறாங்க. அப்போ கிளாரா வந்துட்டு நம்ம சமந்தாவை பார்த்து கேட்குறா, நீ வேணா என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்கும், சமந்தாவும் சரின்றா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே லாங் ஷாட்டில் நின்று அந்த போலீஸ் வர்றதெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி படத்தை முடிகிறாங்க. பொதுவாகவே எல்லா மூவிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் இருக்குது இல்லை டீமன் இருக்குது அப்படின்னா வந்து அதை அழிச்சிருவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு ப்ரீகால் மாதிரி வச்சுருப்பாங்க லாஸ்ட் எண்டிங்கில். ஆனால் இந்த மூவி பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி முடிஞ்சிச்சு, அதுலேயும் இந்த சாத்தான் வேறு கொஞ்சம் நல்ல சாத்தானாக வேறு இருக்குது. ஸோ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி எனக்கு பார்க்கும்போது எனக்கும் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதே ஃபீலிங் உங்களுக்கும் இருக்கா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மூவியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.